அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்டு டிரம்பின் கை ஓங்கி இருக்கிறது. நொடிக்கு நொடி வெற்றி கனியை நெருங்கி வருகிறார் டிரம்ப். மொத்தமுள்ள 538 இடங்களில் 247 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார். அவருக்கு எதிராக நிற்கும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் பின்னடைவை சந்தித்து வருகிறார். இப்போதைய நிலவரப்படி மொத்தமாக 51% வாக்குகளை பெற்று அதிபர் நாற்காலியை நெருங்கியுள்ளார் டிரம்ப். தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அவர் அதிபரானால் அமெரிக்க இந்திய உறவு மூலம் இந்தியாவில் நடக்க இருக்கும் மாற்றங்கள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எப்போதும் ஒரே மாதிரியான உறவைத்தான் தொடர்ந்து வருகிறது இந்தியா. ஆனால் டிரம்ப் பிரதமர் மோடி இடையேயான நட்பு இணக்கமானதாக இருக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு சாதகமாகவே நிற்பார் டொனால்டு டிரம்ப். வேலைவாய்ப்பு சலுகைகள் சார்ந்த விஷயத்தில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்தான் டிரம்ப். வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா வருபவர்களுக்கும் சரி, வர இருப்பவர்களுக்கும் சரி, டிரம்பின் விசா தொடர்பான கொள்கைகள் சிக்கலாகவே அமையும். இந்தியா மட்டுமல்லாது பிற நாடுகளிலிருந்து அமெரிக்கா செல்லும் ஐடி ஊழியர்களுக்கு சவால்களே அதிகம். போர் விவகாரம் என்று பார்த்தால் தனது ஆட்சி காலத்தில் சர்வதேச அளவில் பெரியதாக போர் சூழலே உருவாகாமல் பார்த்துக் கொள்வதில் வித்தகராக இருந்து வருகிறார் டிரம்ப். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரும் சரி, இஸ்ரேல் ஹமாஸ் போரும் சரி, பைடனின் ஆட்சி காலத்தில் நடப்பவையே. டிரம்பை பலர் விமர்சித்தாலும் போரை தடுப்பதில் அவர் வல்லவராக இருக்கிறார். பாதுகாப்பு விவகாரம் என்றால் எப்போது இந்தியாவுடன் நிற்கும் அதிபராக இருக்கிறார் டிரம்ப். ராணுவ பயிற்சி தொடர்ந்து சீன எதிர்ப்பு வரை இந்தியா பக்கமே நிற்கிறார் டிரம்ப். அதேபோல டிரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவாக நிற்கிறது. இதனால் பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு சிக்கல் எழலாம். எனினும் சீனா பாகிஸ்தான் பிரச்சினைகளில் இந்தியாவுக்கு துணை நிற்கும் டிரம்ப் வலிமையின் வாயிலாக அமைதி என்ற கொள்கை உடையவராக இருப்பது சாதகமாகவே அமையும்.